ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃபேண்டசி வித் கோபி. இந்த ஒரு வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சூப்பர் லீக்ஸ் மேட்ச் நம்பர் 18, லாகூர் கொலாண்டர்ஸ் விசஸ் கொட்டக் கிளாடிடர்ஸ். இந்த ஒரு மேட்சுக்கான டீம் தான் கைஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மேட்சை பொறுத்தளவு எந்த பிளேயர்ஸ் எந்த இடத்துல இறங்குறாங்க, ப்ளஸ் ரெண்டு டீம்லையும் எந்த 11 பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லாகூர் கொலாண்டர்ஸை பொறுத்தளவு ஃபக்கர் ஜமான் அண்ட் எம்டி பேக் ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம் ஓப்பனிங் பிளேயர். அண்ட் ஒன்டோனை பொறுத்தளவு ஏ சஃபிக்யூ அண்ட் சாம் பில்லிங்ஸ், ஹுசியன் டேலண்ட், சிக்கந்தர் ரஜா, டேவிட் விசே, ரஷீத் கான், ஷகின் ஷா அஃப்ரிடி, ஹாரி ஷெஃப், ஜமான் கான். இது வந்து பார்த்தோம்னா லாகூர் கொலாண்டர்ஸோட இந்த மேட்ச்ல விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய 11 பிளேயர்ஸ். அண்ட் இந்த ஒரு ஆர்டர்ல தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ப்ரீவியஸ் கேம்ல எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு லைன் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் கொட்டக் கிளாடிடர்ஸை பொறுத்தளவு வில் ஸ்மித் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் மார்டின் கப்டில், அப்துல் பெங்கலிஸ், முகமது ஹஃபீஸ், சஃப்ராஸ் அகமத், இஃபிடார் அகமத், முகமது நவாஸ், ஓடியன் ஸ்மித், முகமது ஹன்சையன், நசீம் ஷா அண்ட் அமியல் அகைன். இது வந்து பார்த்தோம்னா கொட்டக் கிளாடிடர்ஸோட பாசிபிள் பிளேயிங் 11. மோரார்லஸ் இந்த ஒரு லைனப் தான் ரெண்டு டீமை பொறுத்தளவு நம்ம பார்த்துக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். காரணம், எந்த ஒரு பிளேயருக்கும் லாஸ்ட் மேட்ச்ல இன்ஜுரிஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் இருக்கும். வில் ஸ்மித் ஒரு இன்க்ளூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சேஞ்சஸும் கட்டாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு டீம்லையுமே இல்லை. அண்ட் ஆர்டர் வைஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டாப் ஆர்டர் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் யார், அந்த ஒன் டவுன் பொசிஷனில் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் யார், ப்ளஸ் விக்கெட் கீப்பர்ஸ் ரெண்டு டீம்லையும் எந்தெந்த இடத்துல பொசிஷனில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான நம்ம பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பவுலர்ஸ் யாரை எடுக்கணும், ஃபாஸ்ட் பவுலர்ஸா ஸ்பின்னர்ஸா அல்லது பேட்ஸ்மேன் எடுக்கணுமா அப்படிங்கிறது கிளாரிஃபை ஆயிரும். மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிஃப் ஸ்டேடியம் இன் லாகூர் பாகிஸ்தான். கடிஃப்ல லாகூர்ல பாகிஸ்தானில் நடக்குது மேட்ச். திஸ் இஸ் பேட்டிங் பிச். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்ல ஒரு பிச் அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. 24 மேட்ச் ஹேவ் பீன் பிளேடு ஆன் திஸ் பிச். த பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 டைம்ஸ் அண்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் டைம் 11 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தோன்னா 24 மேட்ச் அப்படிங்கிறது இந்த ஒரு கிரவுண்டில் குறிப்பாக பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 13 முறை வின் பண்ணியிருக்கு அண்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 11 டைம்ஸ். அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000 டிஃப்ரெண்ட் மேட்ச் அப்படிங்கிறது இருக்குது பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது. அதனால மேட்ச் எப்படி இருந்தாலும் டிசைட் ஆகலாம். எந்த ஒரு டீம் நல்ல ஒரு பவுலிங் போடுதோ பேட்டிங் போடுதோ அந்த டீம் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஷுவராகவே இருக்குது. அதனால மேட்ச் அப்படிங்கிறது எந்த டீம் வேணுமாலும் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமும் வின் பண்ணலாம் அல்லது பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமும் வின் பண்ணலாம். அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு டீமுமே மேக்ஸிமம் பிளேயர் ஈக்குவலாக எடுக்க பார்க்கணும். 5-6 அல்லது 6-5 இந்த மாட்ட ஒரு காம்பினேஷனில் பொறுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு. ஓவரால் ஹெட் டு ஹெட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஎஸ் லீக்ஸில் ஓவரால் பார்க்கும்போது 8 டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா லாகூர் அண்ட் 7 டைம்ஸ் கொட்டக் கிளாடிடர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ரெண்டு டீமே ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு மேட்ச் தான் டிஃபரன்சேஷன். அதனால ரெண்டு சைடு மேட்ச் போகலாம். பட் இந்த ஒரு இயர் அதாவது பார்த்தீங்கன்னா 2022 இந்த ஒரு இயரை பொறுத்தளவு லாகூர் கிளாடிடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். இது கொட்டக் கிளாடிடர்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்காங்க, 6th பொசிஷனில் இருக்காங்க. அதனால ஃபார்ம் வைஸ் பார்க்கும்போது லாகூர் கிளாடிடர்ஸ் கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் மேபி அந்த சைடு லாகூர் கொலாண்டர்ஸ் சைடு ஒரு 6 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் கொட்டக் கிளாடிடர்ஸில் 5 பிளேயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் மேட்ச் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் டிசைட் ஆகலாம். ஏன்னா அப்படிங்கிற நம்ம ஃபார்மில் இல்லை அந்த ஒரு டீம், அதனால வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அன்னே இடையில பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு டீம் வேணுமாலும் வின் பண்ணலாம் கைஸ். நெக்ஸ்ட் இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு எந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லுக்கிங் த பிச் பிஹேவியர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் உட் பி க்ரூஷியல். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த ஒரு பிச்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் அண்ட் ஒன் டவுன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நல்லா அப்படிங்கிறது அந்த மாதிரி பிளேயர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. அண்ட் டெத் ஓவர்ஸ் ஆல்வேஸ் எக்ஸலன்ட் விக்கெட் டேக்கர். அதாவது ரெண்டு டீம்ல நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு எடுத்து நான் பிளே பண்ணுறேன் அப்படின்னா கட்டாயம் ரெண்டு டீம்லையும் யார் அந்த டெத் ஓவர்ஸில் போடுவாங்க, அந்த கடைசி அந்த 16-20 அந்த 4 ஓவர்ஸ் இருக்குல்ல, அது கட்டாயம் ரெண்டு டீம்லையும் எந்த பவுலர்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். காரணம் லாஸ்ட் ஓவர் வரலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில மேட்ச் எக்கச்சக்கமான மேட்ச் போய் முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் டெத் ஓவர் பாலர்ஸ் எப்படியா இருந்தாலும் விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால டெத் ஓவர் பாலர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நான் டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது நம்ம கரெக்டாக எந்த டெத் பவுலர்ஸ் போடுறாங்க அந்த லாஸ்ட் அந்த 4 ஓவர்ஸ் எந்தெந்த பவுலர்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறது ரெண்டு டீம்லையும் உங்களுக்கு கிளியராக நான் டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் தென் விக்கெட் கீப்பரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருப்பாங்க. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் அகமது ஒரு கேப்டன் அப்படிங்கும்போது மேபி அவர் அப்பரில் கூட வரலாம். அண்ட் சாம் பில்லிங்ஸ் 4th டவுன் அண்ட் சஃப்ராஸ் அகமது 6th டவுன் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு பொசிஷன் தான். அண்ட் பேசர்ஸ் பிளே மேஜர் ரோல் ஆன் தி ஸ்பீச். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, பேசர்ஸ் பிளே மேஜர் ரோல் ஆன் தி ஸ்பீச். அதாவது ஃபாஸ்ட் பவுலருக்கு நிறைய ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன். அதாவது ஏஷியன் கண்டிஷன் அப்படின்னு ஓவரால் எடுக்கும்போது மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னருக்கு ஹெல்ப் ஆகும். பட் ஓவரால் இந்த ஒரு கிரவுண்டை பொறுத்தவரை ஃபாஸ்ட் பவுலர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்
ஆல்ரவுண்டரையும் நம்ம அதில் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஆல்ரவுண்ட் ஃபாஸ்ட் போலரையும் நம்ம மேக்ஸிமம் பிக் பண்ண பார்க்கணும். எஸ்பெஷலி ஃபோர் ஓவர்ஸ் போடக்கூடிய போலர்ஸ் யாருங்கிறத கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சில ஆல்ரவுண்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ரெண்டு ஓவர் அல்லது மூணு ஓவர்ஸ் போடுவாங்க, அந்த மாட்டை ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு கட்டாயம் அந்த ஃபோர் ஓவர்ஸ் போடக்கூடிய ஆல்ரவுண்டர், டெத் ஓவர்ஸில் வரக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயரை நம்ம பிக் பண்ண பார்க்கணும். நெக்ஸ்ட் ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ், அதாவது பார்த்தோம்னா கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி இவங்கள்டு பர்ஃபார்மன்ஸ் வரலாம் அப்படிங்கப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் தான் பார்க்க போறோம் ரெண்டு டீம்லயும். லாகூர் கலண்டர்ஸை பொறுத்தளவு ஃபக்கஸ் ஜங்மான் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் அண்ட் அசிப் சஃபிகு அண்ட் ரஷித் கான் அண்ட் சகின் ஷா அஃப்ரிடி அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் பவுலர்ஸ் ரெண்டு பிளேயர் ரஷித் கான் அண்ட் சகின் ஷா அஃப்ரிடி. அண்ட் கொட்டக் கலண்டர்ஸை பொறுத்தளவு வில் ஸ்மித், மார்டின் கப்டில், சஃப்ராஸ் அகமத், இஃபிடார் அகமத், முகமது நவாஸ் அண்ட் முகமது ஹான்சன், இவங்களாம் பார்த்தா இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் ஆஃப் டூ டீம்ஸ். மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான் கைஸ். இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் எந்த கிரவுண்டில் நடக்குது, எந்தெந்த பிளேயர்ஸ் எந்த ஆர்டரில் இறங்குறாங்க, ஆனால் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எந்த மாட்ட ஒரு டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி எந்த மாட்ட ஒரு டீம் எடுக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ டீம் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம், எந்த பவுலர்ஸ் எந்த பேட்ஸ்மேன் எந்த யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கணும் அது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் அகமத் அண்ட் சாம் பில்லிங்ஸ் இருக்காங்க. சாம் பில்லிங்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க 77, அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பிளஸ் எடுப்பாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது. கட்டாயம் சாம் பில்லிங்ஸை பிக் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் அப்படிங்களாம். ரெண்டு மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, ரெண்டு மேட்சுமே ட்ரீம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காரு. காரணம் ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கும்போது ஸ்டெம்பிட்டு ரன் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ளஸ் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஃபோர்த் டவுனில் கட்டாயம் பேட்டிங் சான்ஸும் இருக்குது. அதனால சாம் பில்லிங்ஸ் ட்ரீம் பாயிண்ட்ஸில் ஷுவராக இருப்பார். அண்ட் சஃப்ராஸ் அகமத் 57, கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படிங்களா, பட் ஷுவராக எடுத்துகிட்டு போங்க. காரணம் இந்த சைடை பொறுத்தளவு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மார்டின் கப்டில் அண்ட் வில் ஸ்மித் ஓப்பன் பண்ணுறாங்க. வில் ஸ்மித் அண்ட் மார்டின் கப்டில் ரெண்டு பேருமே இந்த இடத்துல நீங்கள் பிக் பண்ண தேவை கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா அந்த சைடு ஒரு சகின் ஷா அஃப்ரிடி, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கேமில், முகமது அமீர் என்ன மாட்டம் ஒரு பவுலிங் பண்ணார் அப்படிங்கிறத நல்லா பார்த்தோம். அதே மாட்டம் சகின் ஷா அஃப்ரிடிக்கு கட்டாயம் ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்த ஒரு பிச்சில் ஹெல்ப் இருக்குது அப்படின்னா கட்டாயம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மார்டின் கப்டில் அண்ட் வில் ஸ்மித் ரெண்டு பேரோட விக்கெட்டுமே ஷோராக அந்த இடத்துல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேட்டிங்கை பொறுத்தளவு நீங்கள் மார்டின் கப்டில் அண்ட் வில் ஸ்மித் ரெண்டு பேத்தையுமே ட்ரை பண்ண வேணாம் என்னை பொறுத்தளவு. காரணம் மார்டின் கப்டில் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது, அது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் செஞ்சுரி அப்படிங்கிறது அடிச்சார் 165, மற்ற எல்லா மேட்சுமே ஒரு ஃபெயிலியர் தான். பட் பர்சன்டேஜ் வைஸ் 62, கிட்டத்தட்ட 70 அப்படிங்கிறது கட்டாயம் வந்துடும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவது. பட் நம்ம ட்ரை பண்ண போகிறது கிடையாது, காரணம் சகின் ஷா அஃப்ரிடி விசஸ் மார்டின் கப்டில் அண்ட் வில் ஸ்மித் நல்ல ஒரு கான்டெஸ்ட், ஷோராக ட்ரை பண்ண வேணாம். அண்ட் ஃபிடார் அகமதை ஷோராக ட்ரை பண்ணுங்கள், அந்த ஃபினிஷிங் ரோலாக இருக்கட்டும். ஏன்னா டாப் ஆர்டர் நம்ம சொன்ன போல விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் ஃபிடார் அகமது அண்ட் முகமது சஃப்ராஸ் கணக்கெலாம் பேட்டிங் ஈஸியாகவே கிடைக்கும். அண்ட் இஃபிடார் அகமது சில மேட்ச்சில் 1-2 ஓவர்ஸ் பவுல் அப்படிங்கிறது பண்ணுறாரு, அதனால இஃபிடார் அகமதை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபக்கர் ஜெகமான் சொல்லவே தேவையில்லை. அண்ட் கீழே பொறுத்தளவு பார்த்தோன்னா எம் தாஹிர் பிக் அவரையும் நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. அண்ட் எஸ் சஃபிக்கு இவரை ஷுவராகவே ட்ரை பண்ணலாம், காரணம் எல்லா மேட்சுமே விரும்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் ப்ளே பண்ணிருக்காரு, ரெண்டு மேட்சுமே ட்ரீம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காரு. காரணம் ஒரு 1 down அந்த மாட்டா பொசிஷனில் இறங்கும்போது கட்டாயம் இவர் பேட்டிங் அப்படிங்கிறது சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் கன்சிஸ்டண்டாக நல்ல ஒரு ஃபார்ம் இருக்காரு, அதனால ஷுவராகவே பிக் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் வைஸ் இதான் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது. மார்டின் கப்டில் ஒன்றுமே பண்ணல பட் 62 அப்படிங்கிறது எடுத்துருக்காங்க. பட் சஃபிக்குவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 48, அரௌண்ட் 50 இருக்காரு. காரணம் அவர் நல்ல ஒரு பிளேயர், எல்லாத்துக்கும் தெரியும் நல்லா அடிப்பார்னு. பட் ஏ சஃபிக்கும் அந்தளவுக்கு பிக் பண்ணாத காரணம் பெருசாக அவர் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாட்டோம், ஏன்னா சில பிளேயர்ஸ்லாம் தெரியாதுல எந்த மாட்டம் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு, அதனால அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. பட் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் ப்ளே பண்ணோம், அப்போ தான் வின் பண்ண முடியும். அதனால் ஏ சஃபிக்குவே ஷோராக பிக் பண்ணிக்கோங்க. பேட்டிங்கை பொறுத்தளவு 3 பேட்ஸ்மேன் மட்டும் ட்ரை பண்ணால் போதும், ஃபக்கர் சஹ்மான், இஃபிடார் அகமத் அண்ட் ஏ சஃபிக்கு. ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தராதா ஷோராகவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர்ஸ் அல்லது 4 ஓவர்ஸ் பண்ணிடுவார், ப்ளஸ் பேட்டிங் சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் கீழே பொறுத்தளவு டேவிட் விஷே, இவங்க ரெண்டு பேருமே இருக்கணும், காரணம் ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸுமே 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர்ஸ், அதனால தான் குறிப்பாக சொல்கிறேன் ரெண்டு பேர்த்தையும் பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பொறுத்தளவு முகமது ஹஃபீஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40+ ஆயிடுச்சு, 33% அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் முகமது நவாஸ் 38, அவரும் கம்மியாக தான் பிக் பண்ணிருக்காங்க. அண்ட் ஓடியன் ஸ்மித் 62, காரணம் ஓடியன் ஸ்மித் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூஷன் இருக்கும், ப்ளஸ் பவுலிங் 4 ஓவர்ஸுமே போடுறாரு, அந்த இடத்துல கட்டாயம் ஓடியன் ஸ்மித்தை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர் உங்களுக்கு வேணும் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா முகமது நவாஸ் அல்லது முகமது ஹஃபீஸ். என்னை பொறுத்தளவு பேட்டிங் வைஸ் பார்க்கும்போது முகமது ஹஃபீஸ் பெட்டர், பவுலிங் வைஸ் பார்க்கும்போது முகமது நவாஸ். பஸ் ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், இந்த இடத்துல நான் முகமது நவாஸை ட்ரை பண்ணுவேன், காரணம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிடில் அண்ட் ஏஜ் அண்ட் தென் பேட்டிங் ஆஃப் த ஆர்டர் இறங்கலாம், நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறதும் இருக்கு, ப்ளஸ் பவுலிங்கும் 4 ஓவர்ஸ் போடுவார், அதனால முகமது நவாஸை ட்ரை பண்ணுறேன். மேபி நீங்கள் முகமது ஹஃபீஸை ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணலாம், அது உங்களோட ஒரு விருப்பம் காய்ஸ். பட் என்னைய பொறுத்தவரைக்கும் ஓடியன்ஸுமே நான் முகமது நவாஸை பிக் பண்ணால் போதும் கோட்டக் கிளாடியர்ஸ் சைட்.
நெக்ஸ்ட் பவுலிங் ரஷீத் கான், சகின் ஷாஃப்ரிடி ஷோராகவே இருக்கணும். காரணம் ரெண்டு கவுன் பவுலர்ஸ் அப்படிங்களாம் லாகூர் கலண்டர்ஸை பொறுத்தவரை. இவங்க விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ், அதனால கட்டாயம் ரெண்டு பேருமே இருக்கணும். அல்லது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் ஆஃப் கோட்டக் கிளாடிடர்ஸ் சைடு வேணும் அப்படின்னா கட்டாயம் கோட்டக் கிளாடிடர்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுச்சுன்னா நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுச்சு கோட்டக் கிளாடிடர்ஸ் டீம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நவாஸை ட்ராப் பண்ணிட்டு முகமது ஹேன்சேனை பிக் பண்ணலாம். காரணம் அவர் டெத் ஓவர்ஸில் போடும்போது கட்டாயம் விக்கெட் கிடைக்கும். அதே வந்து அவங்க செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா கட்டாயம் முகமது ஹன்சேனுக்கு பதிலாக நீங்கள் முகமது நவாஸே ட்ரை பண்ணலாம். பெட்டர் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் நாலு ஓவர்ஸ் போடுவார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முகமது நவாஸ் இன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கட்டாயம் முகமது நவாஸை ட்ரை பண்ணுங்கள். அல்லது பவுலிங் ஃபஸ்ட்டு போட்டுச்சுனா அந்த இடத்துல முகமது ஹன்சேனை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன், இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். காரணம் நம்ம என்ன தான் டீம் பிக் பண்ணிருந்தாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நம்மளோட வின்னிங் அப்படிங்கிறது நிர்ணயிக்கும். இந்த இடத்துல கேப்டனாக 25% ஃபக்கர் ஜெகுமான் அண்ட் 12% டேவிட் விசே, இதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். அண்ட் சகின் ஆஃப்ரிடி 16. இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிக்கணும். இந்த இடத்துல சகின் ஆஃப்ரிடிக்கு 16%. காரணம் அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஃபாஸ்ட் பவுலுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் ஷுவராகவே போயிருப்பாங்க. பட் இந்த இடத்துல நான் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் கேப்டன் சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃபிடா அகமத். காரணம் ரொம்பவுமே கம்மியான பர்சன்டேஜ் தான், திரும்பியும் சொல்கிறேன் ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆஸ் எ பிளேயராக ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் கேப்டனாக வைஸ் கேப்டனாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஷோராகவே வின் பண்ணலாம். கேப்டன் வைஸ் இஃபிடா அகமத் அண்ட் வைஸ் கேப்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமானுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேபி நீங்கள் சகின் ஷாஃப்ரிடிக்கு கூட ட்ரை பண்ணலாம். பட் என்னைய பொறுத்தளவு என்றைக்குமே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணுவேன், அப்போ தான் வின் பண்ணவும் முடியும் ஈஸியாக. ஃபைனலாக டீம் அப்படிங்கிறது சேம் டீம், கேப்டன் இஃபிடா அகமத் அண்ட் வைஸ் கேப்டன் வைஸ் ஃபக்கர் ஜெகுமான். இந்த ஒரு டீமை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு லீக்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி ட்ரை பண்ண வேணாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் டீம் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவோம். டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. வைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.